சோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், தாங்க நம்ம பாஸ்ட்ல இருந்து சாப்டர் 5 ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்கன்னு பாக்குறேன்டா. கொஞ்சம் டைம் சேவிங் அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஒரு டாபிக்கா எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக எழுதி வச்சது. இது வந்து நியூ டாபிக் இல்லையா, அதனால மோஸ்ட்லி இந்த சாப்டர் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ கொஞ்சம் புக்கை கோத்து பண்ணி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, கொஞ்சம் சிரமமான விஷயம் மட்டும் இல்லை. இதில் வந்து ஃபைனல் டிஃப்ரென்சஸ், திட்டமான வேறுபாடுகள், வேறுபாடுகள் பற்றி இதில் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்சஸ், ஃபைனல் டிஃப்ரென்ஸ், ஃபைனல்னா என்ன முடிவானது அப்படின்னு அர்த்தம். ஸோ திட்டமான வேறுபாடுகள் பற்றி பார்க்குறோம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ், ஜென்ரலாக எக்ஸ், எக்ஸுங்கிற ஒரு பொதுவாகவே எக்ஸுங்கிறது என்னது, மாறியல், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம டென்த்லயே பார்த்தோம் வேரியபிள்ஸ்னா என்ன, அந்த எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரலாம், அந்த மாதிரி இருக்கா அது வேரியபிள், மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லலாம், மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த மதிப்பை மாறியல், ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒய் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா, இப்ப எக்ஸ் நாட்னா அதனுடைய ஒய் வேல்யூ ஒய் நாட், எக்ஸ் ஒன் அப்படின்னா இதனுடைய ஒய் வேல்யூ ஒய் ஒன், எக்ஸ் என் அப்படின்னா இதனுடைய ஒய் வேல்யூ ஒய் என், இந்த மாதிரி எழுதிருக்கு. ஸோ ஃபைனைட் அப்படின்னு கொடுக்குறப்ப நம்ம எக்ஸ்எல்னோட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இப்போ இந்த ஒய்யை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது சார்பலன்கள். இது பழங்கள், இது இந்த இதுக்கான சார்பலன்கள் வந்து இந்த ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, எக்ஸெட்ரா, ஒய் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒய் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எஸ் நாட் எக்ஸ் ஒன்ங்கிறது ஆர்குமெண்ட், தட் இஸ் பாயிண்ட்ஸு, அதற்கு ரெலவெண்டான ஒய் வேல்யூ வந்து இந்த இடத்துல இருக்கு. இதுல வந்து இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விட்டை வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாகவே வந்து நமக்கு போட்டுக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ் நாட், அடுத்தது எக்ஸ் ஒன், அடுத்தது எக்ஸ் டூ, இதே தான் இந்த இடத்துல இருக்கு. இது வந்து அந்த எக்ஸ் என், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எக்ஸ் என் மைனஸ் ஒன், இது எல்லாமே ஈக்குவல் விட்டுல இருக்கு. இதுவும் ஹெச், இதுவும் ஹெச், இதுவும் ஹெச். அப்போ இந்த எக்ஸ் ஒன்ல என்னன்னு சொல்லலாம், இந்த ஹெச்சை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸ் நாட்டோட இந்த ஹெச்சை ஆட் பண்ணோம்னா எக்ஸ் ஒன் ஒன் டூ த்ரீனே இது ஒன்னு டூ த்ரீ ஃபோர் அப்படின்னா டூ எப்படி கிடைக்கும், ஒன்னோ இந்த ஸ்டார்டிங் ஒன்னோட இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று, அப்போ அந்த ஒன் பிளஸ் ஒன்று தான் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். த்ரீ எப்படி கிடைக்கும், ஒன் பிளஸ் டூ, அதாவது ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன், இந்த டூ வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஜென்ரலாக உங்களால் புரிஞ்சதா இதை ரொம்ப சொல்லணும் தெரியல. ஸோ இது எக்ஸ் நாட் பிளஸ் டூ ஹெச், இந்த எக்ஸ் நாட்டோட இந்த ரெண்டு ஹெச்சையும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன, எக்ஸ் டூ. அதே மாதிரி எக்ஸ் நாட் பிளஸ் என் ஹெச், என் ஈக்குவல் விட் இருக்குது அப்படிங்கிறதுனால என் ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு சார்பான அந்த ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுங்கிறது ஒய் வேல்யூ. இது நம்ம என்னன்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், ஜென்ரலாக நமக்கு தெரியக்கூடியது சார்பு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், ஒய்யை கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச், தென் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் என் ஹெச் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கேன். இங்கே ஸ்டார்டிங்கில் நான் என்ன எழுதிக்கிறேன், மாற்றி எழுதிக்கிறேன், இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். நான் இடையில இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், அதை யூஸ் செய்யணுடா அப்படின்னு, இது வந்து எஃப் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச், இது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டூ ஹெச். இது கூட ஜஸ்ட் எஃப் போட்டோம்னா ஃபங்க்ஷன் சொல்லி மாறிடு. ஸோ இந்த ஹெச் அப்படிங்கிறது ஈக்குவல், இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஹெச். இதுக்கு நீங்கள் முன்னாடி ஒய் என் மைனஸ் சொன்னா இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதும். ஸோ ஹெச் என்றது ஈக்குவல் வித் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சம இடைவெளி, தமிழில் இருக்கிறோமா சம இடைவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பேட்டர்ன் நம்ம சம் ஆஃப் த ஃபைனட் டிஃப்ரென்சஸ், இந்த ஃபைனட் டிஃப்ரென்ஸில் என்னென்ன வகைகள் உள்ளன, த்ரீ டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதை வந்து அடுத்த பேட்டர்ன் நம்ம பார்க்குறோம். ஒய் கொண்டு எஃபாசிக்ஸ் என்ற சார்பில் திட்டமான வேறுபாடுகள் என்னென்ன, அவை எவ்வாறானவை அப்படின்னு சொல்லி அடுத்த பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம்.